ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நான் ஒன் டே மீல்ஸ் வந்து என்னெல்லாம் எடுத்துக்கிறேன் டயட்டுக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டதுக்காக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஹெல்ப் பண்ணிச்சுன்னா தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முந்தின நாள் நைட்டே வந்து ஒரு 6 முந்திரி பருப்பை வந்து நான் ஊற போட்டு வச்சுக்கிட போகிறேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே பல் தேய்ச்சிட்டு மொதல் வேலையாக வந்து நான் இந்த முந்திரி பருப்பை தான் சாப்பிடுவேன். அதனால் அதை தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை, அந்த கருப்பு திராட்சையில் ஒரு 5 பீஸ் எடுத்துக்கிட்ட போகிறேன். 5 பீஸ் எடுத்து அதுவும் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ வந்து ஒரு பீஸ் அளவுக்கு மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பூ மட்டும் போட்டு அதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஊற வச்சு இதை நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நம்ம இதை சாப்பிடலாம். இதை வந்து வெறும் வயிற்றில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியும் குடிச்சிட்டு இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு மீலாக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நான் காலையில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். டைம் வந்து 5:20 ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச ஆல்மண்டை வந்து நம்ம உரிச்சிட்டு ஒரு 6 பீஸ் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 திராட்சையும் ஒரு கொஞ்சம் குங்குமப்பூவும் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கதையே இப்போ குடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மீல் வந்து இதாக தான் இருக்கணும். அடுத்து வந்து 2 டம்ளர் ஃபுல்லாக வந்து வாட்டர் எடுத்துருக்கேன். இது வந்து தண்ணி வந்து நீங்கள் வார்ம் வாட்டரும் எடுத்துக்கலாம், இல்லாட்டா நார்மல் வாட்டரும் எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 இதுலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் கலந்துட்டு இந்த 2 டம்ளரையும் அடுத்து குடிக்க போகிறேன். இதுதான் அடுத்து என்னோடய வேலை. இது வெயிட் லாஸுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து 1 hour வந்து நல்லா ஸ்பீடாக வாக் பண்ணணும். அதுக்கு வந்து நான் வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் அப்படின்னு கவுண்ட் வச்சுக்கிடுவேன். அப்புறம் என்னால் முடிஞ்சால் குட்டி குட்டி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவேன். அதான் அடுத்து நான் பண்ண போகிற ரொட்டீன். ஓகே, எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிக்கணும். நான் இந்த பாட்டில் வந்து ஒரு 2 லிட்டர், இது 2 லிட்டரும் ஃபில் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக சேர்த்து 4 லிட்டர் தண்ணி குடிச்சிருவேன். அதே மாதிரி நீங்களும் குடி, தண்ணி நிறைய குடிக்க குடிக்க தான் உங்களோட வெயிட் லாஸ்லேயும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள்லாம் கரைஞ்சி போகிறதுக்கு இந்த தண்ணி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நான் இப்போ குடிக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெயிட் லாஸுக்கு இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா எக் சாலட்டும் சப்பாத்தியும் சாப்பிட போகிறேன். எக்கு வந்து ஒயிட் மட்டும்தான் எடுத்துக்கணும், அதனால் எக்கு ஒயிட் எடுத்திருக்கேன். அப்புறம் குக்கும்பர் வந்து ஒரு 1/2 குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/2 வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சம், லெமன் ஒரு 1/2 முடி எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி இவ்வளவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள், இது வந்து ஹிமாலயன் சால்ட்டு, அப்புறம் ஜீரகத்தூள், இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது இது எல்லாத்தையும் வந்து இந்த பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த சாலட் ரெடி ஆயிரும். அடுத்து அது கூட நான் என்ன வச்சு சாப்பிட்றேங்கிறத பார்க்கலாம். மிளகுத்தூள், 2 உப்பு, அடுத்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பொழிச்சுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு சாட் மசாலா பிடிக்கும்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, லேஸாக ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட எக் சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்கை வந்து வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட பிடிக்கலன்னா அதை வந்து தனியாக ஏதாவது ஒயிட்டை மட்டும் எடுத்து ஏதாவது கிரேவி மாதிரி வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் இதை தான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு சப்பாத்தி எடுத்துக்க போகிறேன், அதுக்கப்புறம் இந்த சாலட், இந்த சப்பாத்திக்கும் இந்த சாலட் வச்சே நம்ம சாப்பிட்றலாம், நல்லாயிருக்கும். இதுதான் வந்து என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட். நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் ரீச்சாகவும் இருக்கும், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸுக்கு. இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அடுத்து வந்து நம்ம 11 மணிக்கு நம்ம மீட் பண்ணுறோம்.
இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு வாழைப்பழமும் தண்ணியும் குடிச்சு கிடப்புறேன். இதான் வந்து எனக்கு 11 மணிக்கு ஸ்நாக்ஸு. இதை வந்து நம்ம 11 மணிக்கு ஒரு ஃபுட் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பசி வந்து எடுக்காமல் இருக்கும். அதுக்காக டயட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபுட்டை வந்து பிரித்து சாப்பிடணும். பிரித்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து சூப்பராக நடக்கும். ஓகேவா? இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 சப்பாத்தி எடுத்துக்கிட போகிறேன். இதுக்கு வந்து சைட் டிஷ் நான் வந்து ரேடிஷ் போட்டு ஒரு குருமா மாதிரி வச்சுருக்கேன். இந்த ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முள்ளங்கி. இப்போ வந்து முள்ளங்கி குருமா வச்சாச்சு, எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுல் நிறைய வாட்டர் மெலன் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். இது வந்து நம்ம ஜூஸாக குடிக்கிறத விட இந்த மாதிரி ராவாக சாப்பிட்றது தான் நம்மளுக்கு ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். மெலன் ஐட்டம்லாம் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு அதிகமாக எடுத்துக்கணும். ஓகேவா? இதுதான் இன்றைக்கி வந்து என்னோடய லஞ்ச். வந்து 4 மணிக்கு நான் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஈவினிங் 4 அல்லது 4:30 இந்த க்ரீன் ஆப்பிள் வந்து ஒன்று சாப்பிட்றோம். இதான் நான் இப்போ சாப்பிட போகிறேன். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஓட்ஸ் கஞ்சி தான் குடிக்க போகிறேன். அது வந்து நம்ம எப்பவும் போல் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாவை வந்து நுணுக்கி போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நான் குடிக்க போகிறேன். இன்றைக்கி என்னோடய டின்னர் வந்து இதுதான். அது வந்து டின்னர் வந்து 7 மணிக்கெலாம் ஃபினிஷ் பண்ணிடணும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாள் வந்து இதே மாதிரி ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நான் இந்த வாரம் ஃபுல்லாக நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி வெயிட் எவ்வளோ கம்மியாக இருக்குங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். 1 வீக் கழித்து நம்மளுக்கு வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம். நீங்களும் வந்து இந்த டயட் பிளானில் சேரணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் உடம்புக்கு ஒவ்வொரு விஷயம் வந்து சரிப்பட்டு வரும். சில விஷயங்கள் வந்து ஒத்துக்காது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களோட டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டாலே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.